கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அருமை இரட்சகரே, எங்களோடு இருக்க வந்த தூய ஆவியானவரே, எங்களை வழி நடத்தி எங்களை காத்து கொள்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, தெரிந்து கொள்ளுதலும் முன்குறித்தலும் என்ற தலைப்பின் கீழ் அதிகமான ஆழமாய், அதிக அதிக ஆழமான இரகசியங்களை அறியும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு இன்றைக்கு சபைகளுக்கு மக்களுக்கு விசுவாசிகளுக்கு இந்த தெரிந்து கொள்ளுதலும் முன் அறிவித்தலும் என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பின்னாரே. ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 8:3 பார்த்தோம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். பார்த்தீங்களா, கலாத்தியர் 4:9, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். அந்த கலாத்திய சபைக்கு அடிக்கடி அவர் போகும்போது சபையை உற்று கவனிப்பார். அவர்கள் முன்பு இருந்தது போல இருக்கிறார்களா? ஆவியிலே நடக்கிறார்களா? நாம் போதித்த சத்தியத்தை கேட்டாதன்படி இருக்கிறார்களா என்பதை பார்ப்பார். அப்படி ஒரு நாள் பார்க்கும்போது, இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும், கவனிங்க, பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகள், வழிபாடுகளுக்கு 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அதாவது முன் அறிந்தவர் என்பது கிறிஸ்துவின் வழியாக மனித குலத்தை நேசித்து மீட்கும்படி நித்திய காலத்துக்கு முன்னிருந்தே தேவன் திட்டமிட்டார் என்பதுதான் அர்த்தம். சரிங்களா, ரோமர் 5:8, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இயேசு மரிக்கலனா தேவனுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருக்காது. பாவிகளாயிருக்கிற மேல எவ்வளவு பரிதாபப்பட்டார் பாக்குறங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி எதுக்காக இயேசுவை தேவன் அனுப்பினார்? முன்குறித்தவர்கள் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை அடையணும். இதுக்காக தான் இயேசுவை அறிந்து முன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்களை கிறிஸ்து கிட்ட கொண்டாண்டாரு. அப்ப நாம் கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தால் கிறிஸ்து நம்மை எல்லா காலங்களையும் கடந்து பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். தேவன் முன்னறிந்தார், முன்னால் அன்பு கூர்ந்தார் என்று அர்த்தம். பன்மையில் கூறப்பட்டு இருக்கிறபடியால் அது சபையை சுட்டி காட்டுகிறது. அதாவது தேவன் முன்னால் அன்பு கூர்ந்தார் என்பது முக்கியமாக ஒன்றுபட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு சொல்லப்படுகிறது. எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டாரே, அதுதான் கீவேர்ட்ஸ். எபேசியர் 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்ததும் தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தார் கிருபையினாலே நம்மை இரட்சித்தார். 1 யோவான் 4:19,
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முந்தி மேலேயே நம்மகிட்ட அன்பு காட்டினாராம். தங்களின் நிலை விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தின் மூலமும். யோவான் 15:1-6 திராட்சை செடியின் அந்த பகுதியை பார்க்கிறோம். நான் மெய்யான திராட்சை செடி. கவனிங்க, இது ரொம்ப ஜீவனுள்ள வார்த்தை. நான் மெய்யான திராட்சை செடி என்றும் அவருடைய சீஷர்களான மாறினவர்கள் கொடிகள் என்றும் அவரிடத்தில் நிலைத்திருப்பவர்கள் கனி கொடுக்கிறவர்கள் என்றும் தேவன் அவைகளை அதிக கனி கொடுக்கும்படி கொடிகளை கவனித்து சுத்தம் செய்கிறார் என்றும் அவர் தோட்டக்காரராயிருக்கிறார். நான் மெய்யான திராட்சை செடி. அவருடைய சீஷர்களான மாறினவர்கள் கொடிகள், செடி கொடி. அவரிடத்தில் நிலைத்திருப்பவர்கள் கனி கொடுப்பார்கள். கீழே இருக்கிற செடி மேல இருக்கிற கொடி, கொடினா சின்னது, அதுல தான் கீழந்து வேறு அடிமரம் செடி கொடி அதுல தான் கனியை பார்க்க முடியும். அப்படி கனி கொடுக்க நீங்க மரங்கள்லாம் பாருங்க, எப்படி கனி கொடுக்கிறது? பிதாவாகிய தேவன் தான் கொடுக்க செய்கிறார். 2:15 கொடி எதுவோ, இயேசு 2 வகையான கொடிகளை பற்றி கூறுகிறார். கனி கொடுப்பது, கனி கொடுக்காதது. கனி கொடுப்பது கிறிஸ்துவில் நிலைத்து விசுவாசமும் அன்பு கொள்வதால் வரக்கூடிய ஜீவன் தங்களில் இல்லாமற் போனவர்கள் இந்த கொடிகளை பிதா அறுத்து போடுகிறார். கனி கொடுப்பது கொடாதது. 14 எண்ணில் நிலைத்திருங்கள். ஒருவர் கிறிஸ்துவை விசுவாசித்து மன்னிப்பை பெற்ற பிறகு அவருடைய நித்திய ஜீவனையும் வல்லமையும் பெற்றிருப்பதால் ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறார்கள். ஆமென். எண்ணில் நிலைத்திருங்கள். 16 வெளியே எரிந்த கொடி போல ஒருமுறை திராட்சை செடியில் ஐக்கியமாக இருப்பவர்கள் எப்போதும் இருப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. ஐக்கியமாக இருந்தால்தான் செடியில் கொடி மேலே கனி கொடுக்கும். ஐக்கியம் இல்லை என்றால் கனி இல்லை. கனி இல்லைன்னா நீ வெட்டு அறுத்து போட்டுருவாரு. அறுத்து போடுறதுலாம் நெருப்பு 2 நாள் பொறுத்து நெருப்பில் போட்டுருவாங்க. அப்படிதான் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்து பின்னோக்கி போனவர்களே, எரியுண்ட கொடி போல இருக்காதீங்க. எரியுண்ட கொடி என்பது வேர் இல்லை, செடி இல்லை, மேல அறுத்தவன காஞ்சு போயிடு, ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லை, வேர் இல்லை, ஜீவன் இல்லை, கனி இல்லை. அப்ப என்னத்துக்கு மாறா தூக்கி போட்டுறாரு. 1 தெசலோனிக்கேயர் 1:4 எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். 3 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களுக்கு ஜபம் பண்றோம். சும்மா கருவங்களாக பண்ணலாம். அன்றே இன்னும் அறியாதவர்கள் இருக்கிறாங்கனாக்கா அது உண்மை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேறறந்த மரமாய் போகக்கூடாது, வெட்டப்படுகிற மரமாய் போகக்கூடாது, கனி கூடாத மரமாய் இருக்கக்கூடாது. அதனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஜபம் பண்ணணும். 2 தெசலோனிக்கேயர் 2:13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியிலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமேன். தேவனை தெரிந்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 9:6-26 சொல்லுகிறது, இஸ்ரவேல்
ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் இஸ்ரவேல இருக்க வைத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடன் தேவனுடைய உடன்படிக்கை இருந்தது. ஆகவேதான் கர்த்தர் இதை ரோமர்ல எப்பவுமே நினைப்படுத்துகிறார். இந்த ரோமர் 9:21 களிமண் போல் குயவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஒரு களிமண் சரியா வரலன்னா குயவன் திரும்ப எடுத்து போட்டு அதை மண்ணாக பதப்படுத்தி அவன் செய்கிறான். தேவன் தம்முடைய மீட்பின் திட்டம் நிறைவேற குறிப்பிட்ட சில மக்களை பயன்படுத்தும் போது அவர் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை என்று பவுல் எழுதுகிறார். மனித சித்தத்தின்படி அல்ல, தம்முடைய சித்தத்தின்படியே அன்பினாலும் இரக்கத்தினாலும் நேர்மையான ஒழுக்கத்திலும் மன உருக்கத்தினாலும் உந்தப்பட்டு செயல்படும்படி செய்கிறார். ஆமேன். தேவன் ரட்சிப்புக்கென்று சில மக்களை எந்த விதியும் இன்றி தேர்ந்தெடுக்கிறார் என்றும், மற்றவர்கள் அழிவுக்கு எதிராக செல்லுகிறார்கள் என்றும் நாம் கவனிக்க வேண்டும். ரோமர் 11:5-7:28 பாருங்கள். முன்னறிந்தவர்கள் 5 கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல், 7 மற்றவர்கள் இன்றைய வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள், 28 சுவிசேஷத்தின் நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள். சிலர் முற்பிதாவுக்கள் எல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அந்த அன்பை வைத்து பிற்காலத்தில் வருகிற மக்களை தேவன் கவனிக்கிறார். கொலோசேயர் 3:12 ஆகியால் நீங்கள் எல்லாரும் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்றும் புறஜாதியார் என்றும் புற தேசத்தார் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியாதன் என்றும் இல்லை, கிறிஸ்துவை எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆமேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 2 Thessalonians 2:13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியிலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படியும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் சோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். ஊழியக்காரர்கள் எப்படி என்னால் தெரிந்து என்னால் வந்தவங்க உன்னால வந்தவங்க, அவர்களை உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து ஒவ்வொரு ஊழியருக்கும் சபைக்கும் தேவன் ஜனங்களை பிரித்து கொடுக்கிறார். அப்படி பிரித்து கொடுக்கும் போது அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடனே ஊழியக்காரர் தெரியணும், சரிங்களா? உண்மையானவர்கள் தெரிந்து கொண்டு இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே அவர்களுக்கு நான் போதிப்பது என்னுடைய கடமை அல்ல, அவருடைய தெரிந்து கொள்ளுதலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு ஊழியக்காரர்கள் தேவனை அறியும்படி செய்கிறார்கள். தீத்து 1:1 உண்மையான நற்செய்தியை கூறி அறிவிக்கிறோம் என்று கூறுபவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவர்களின் வாழ்வில் அது தேவ பக்தியை உண்டாக்குகிறது. உண்மையான நற்செய்தியை கூறி அறிவிக்கிறோம் என்று கூறுபவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவர்களின் வாழ்வில் அது தேவ பக்தியை உண்டாக்குகிறது என்று சோதித்து பார்க்க ஆயத்தமா இருக்க வேண்டும். எந்த திருச்சபையும் சபை பிரிவும் தங்கள் செய்தி அல்லது கொள்கை அதை பின்பற்றவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பக்தி உண்டாகாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. 1 Timothy 6:3 ஒருவன் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் இயேசு கிறிஸ்துவினிடம் இருந்து வராது இருந்தால் வேஸ்டா இருக்குமா? எபிரேயர் 1:9 தேவ பக்திக்கு
பரிசுத்தமும் உண்மையும் தேவை. ஆமேன். எபிரேயர் 1:9 நீதி விரும்பி அக்கிரமத்தை அவர் வெறுக்கிறார். 1 Corinthians 13:1 அன்பு என கிளாவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருக்குமே. சரிங்களா? தெரிந்து கொள்ளுதல் என்பது தேவன் தமது பார்வையில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படியாக கிறிஸ்துவுக்குள் ஒரு கூட்டம் மக்களை தமக்காக தெரிந்து கொள்வதை குறிக்கிறது. 2 Thessalonians 2:13 கர்த்தருக்குள் பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியிலே பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படியும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தெரிந்து கொள்ளுதல் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது என்று பவுல் காண்கிறார். ஏனெனில் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரையும் அவர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். இயேசுவை விசுவாசித்தானா? அதுதான் பாருங்க, இப்ப பிதா குமாரன் அனுப்பினாரு, அவர் ஊர் ஊரா கிராமம் கிராமமா போய் ஊழியம் செய்தாரு, ஆத்மா சம்பாதித்தாரு. அதே ஊழியம்தான் அவருடைய ஊழியத்தை ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். ஆத்மா சேகரித்து கொண்டு போகும்போது பிதா எல்லாரையும் ஒன்னா கூட்டி பரலோகத்துல கொண்டு போய் பிதா கிட்ட காட்டுவார். பிதாவே பாரு, இந்த ஊழியக்காரெல்லாம் சேர்ந்து இவ்வளோத்திரம் என் நாமத்தினால் இவர்களை சேர்த்தார்கள். இப்ப என் நாமத்தினால், அதாவது என் நாமத்தை கொண்டு இவர்களை கொண்டு வந்தார்கள். இவர்களை நான் உம்முடைய அன்பிலே உமக்கு முன்பாக நிறுத்துகிறேன். அதுதான் சத்தியம். ஏசு இல்லாம போய் நீ பிதாவே பிதாவே சொன்னாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. திருத்துவத்தை கட்டி அப்படிங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூணு பேரும், பிதா தன் குமாரனையும் தன் ஆவியும் எதுக்கு அனுப்பினார், தன் மகனை எதுக்கு அடிக்க கொடுத்தார், எதுக்கு அவர் சிலுவையில பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஜீவனை கொடுத்தார், உன்னை ரட்சிக்க, உன்னை மீட்க, உன்னை சொந்த பிள்ளையா இயேசுவின் பிள்ளையாய் மாறினாதான் பிதாவுக்கு நீ பிள்ளை, இல்லாட்டி கிடையாது. போ, அவ்வளவுதான். சும்மா குழப்பம் பண்ணிக்கினே உன்னையே பிடிச்சின்னு இருக்கக்கூடாது. இயேசுவை ஒண்டியா பிடிக்கூடாது, ஆவியானர் ஒண்டியா பிடிக்கூடாது. பிதாவை மூணு பேரையும் வணங்கணும். மூணு பேர் உனக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க மூணு பேர் ஒன்னா இருக்கிறது போல நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து. ஆமேன். இந்த தெரிந்து கொள்ளுதல் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது என்று பவுல் காண்கிறார். ஏனெனில் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரையும் அவர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளுதல் என்னும் உபதேசத்தில் கீழ்கண்ட உண்மை வெளிவருகிறது. நான் இந்த குறிப்பெல்லாம் சொல்லிடுறேன், அதன் பிறகு 1-2 நான் பார்க்கலாம். இதுல ஒரு 6-7 பாருங்க. தெரிந்து கொள்ளுதல் கிறிஸ்துவை மையமாக கொண்டது, அது பின்னால பார்க்கலாம். இப்ப சொல்றதெல்லாம் பின்னால வரப்போறது. 2, தெரிந்து கொள்ளுதல் அவரில் அவருடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கீவேர்ட்ஸ், முன்னறிவிப்பு, முன்குறிப்பு. இப்ப சொல்ல போறதுதான் சப்ஜெக்ட் வர்றது. 3, முதல்ல பார்த்தா தெரிந்து கொள்ள கிறிஸ்துவை மையமாக கொண்டது. 2, கிறிஸ்து தெரிந்து கொள்ளுதல் அவரில் அவருடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. 3, கிறிஸ்துக்கள் தெரிந்து கொள்ளப்படுவது முக்கியமாக கூட்டமாக நடைபெறும் பெறுவதாகும். கூட்டம் எல்லாரும் சபைதான், அதாவது ஒரு கூட்டம் மக்களை தெரிந்து கொள்ளுதல். கிறிஸ்துவின் சரீரம் திருச்சபையானது 4, பரிசுத்தமாவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் தெரிந்தெடுக்கப்படுவது நிச்சயமானதாக இருக்கிறது. 5, கிறிஸ்துவின் ரட்சிக்கப்படுவதற்காக
தெரிந்து கொள்ளுதல் அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. முன்குறித்தல்ல பார்க்கிறோம். முன்குறித்தல் என்பதன் பொருள் முன்னதாக தீர்மானித்தல். ஒன்று, தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கீழ்கண்டவாறு இருக்க வேண்டும் என்று முன்குறித்து இருக்கிறார். இரண்டாவது, முன்குறித்தல் என்பது தெரிந்து கொள்ளுதலை போல கூட்டப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. திருச்சபையாய் கூறுகிறது, அவற்றை பரலோகத்துக்கு செல்லும் ஒரு பெரிய கப்பலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இது தாங்க இந்த அஞ்சு. அப்புறம் ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இப்ப நாம் முதல் பாயிண்ட் பார்க்கலாம். தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் கிறிஸ்துவை மையமாக கொண்டது. அதாவது தேவன் மானிடர்களை தெரிந்து கொள்ளுகிறார். தன் குமாரனை வைத்துதான் யாரெல்லாம் குமாரனை பார்த்து கிட்ட போறாங்களோ இவங்க தான் உண்மையான தெரிந்து கொள்ளுதலுக்கு அடையாளம். பார்க்கலாம், மக்கள் கிறிஸ்துவோடு ஐக்கப்பட்டு இருக்கும் போது மாத்திரமே இது நடைபெறும். கிறிஸ்து மக்கள் கிறிஸ்துவோடு ஐக்கப்பட்டு இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். ஐக்கியனா என்ன? ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, ஆராதிப்பது, கீழ்ப்படிவது, இதுதான் ஐக்கியம் இல்லையா? இப்ப பவுலோடு இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்த ஒருவர் போயிட்டாரு. அவன் என்னை விட்டு போய்விட்டான் சொல்லும் போது அது எவ்வளவு வேதனை. அப்புறம்தான் இவர் போய் பேதுரோடு ஐக்கியமாய் வைக்கிறாரு. சரிங்களா, கவனிங்க. மக்கள் கிறிஸ்துவோடு ஐக்கப்பட்டு இருக்கும் போது மாத்திரமே நடைபெறுகிறது. அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் தான் தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4 வாசித்துட்டோம். தமக்கு முன்பாக நான் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை பார்த்தார். சரிங்களா, இதுல 1 வசனம் சொல்லு, கிறிஸ்து இயேசுவுக்குள். இது ஒரு நல்ல குறிப்பு. ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள், ஆண்டவருக்குள், அவரில் போன்ற சொற்சோழர்கள் பவுலின் கடிதங்களில் 160 முறை பயன்படுத்துகிறார். எபேசு நிருபத்தில் மட்டும் 36 முறை. என்னன்ன? ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். ஆமென். கிறிஸ்துவில் என்பது இப்பொழுது கிறிஸ்தவன் என்று பெயர் வருகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் போனாதான் நாம் கிறிஸ்தவன். இல்லாட்டி இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள் வாழ்ந்து கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறவன் என்று காட்டுகிறது. பார்த்தீங்களா, கிறிஸ்துவில் என்பது இப்பொழுது கிறிஸ்தவன். கிறிஸ்து இயேசுக்குள் வாழ்ந்து கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் இயேசுவின் கிரியைகளை தான் நாம் செய்யணும். யாருக்கு செய்யணும்? சாத்தானுக்கு செய்யணும். அவன் தோர்த்தும் இயேசுவின் கிரியை என்ன செய்யணும்? ஒருவரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரணும். ஆமேன். கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நேரடியாக கிறிஸ்துவுடன் தொடர்பு கொண்டிருப்பதே கிறிஸ்துவை, கிறிஸ்துவ அனுபவத்தின் காரியமான முக்கியமான காரியம். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நல்ல கவனிக்கணும். தூரந்து பார்க்கிறவன் கிறிஸ்துவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் சிலுவையில் போனோம். அவர் சிலுவையில் தொங்கும் போது தான் அந்த சிலுவை அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு பார்த்தாரு. பார்த்தது, அடித்தது, நொறுக்கப்பட்டது. அதுதான் நாம கூட நம்முடைய பாவத்தை அக்கிரமத்தை அடிச்சு நொறுக்கி போட சிலுவைக்குள்ள போனோம். அங்க கிறிஸ்து தெரிவார் இல்லையா? கிறிஸ்து இல்லை, சிலுவை இல்லையே சிங்காசனம் கிடையாது. கிறிஸ்துவுக்கு பிதா நேரா போயிட்டு அப்படியே வந்துருமாகன 33 வருஷம் பொறுத்து மேலே ஏறிவா அப்படின்ட்டாரா? அவமானம், பிறக்கும் போது அவமானம், வாழும் போது அவமானம். எங்க அனுப்புறாரு தன் பெற்றோரை? மேரியும் யோசப்பையும் எகிப்துக்கு அனுப்புறாரு.
அல்லேலூயா. இப்படி அனுப்பி அவ காப்பாத்துறாரு. ஏறது செத்த பிறகு திரும்ப நாசரத்துக்கு அனுப்புறாரு. அங்க போய் அப்பாவோட கூட இருக்கிறாரு. 33 வயது 30 வயது வரைக்கும் உண்மையா இருந்தாரு. பெற்றோருக்கும் சுற்றுப்புறத்தாருக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருந்தார். அதன் பிறகுதான் இயேசு ஞானஸ்தானத்தின் மூலம் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி பயன்பட்ட அப்போதுதான் சீஷர்கள் கண்டார்கள், இவர் உண்மையான கிறிஸ்து, பிதாவினுடைய சத்தத்தை கேட்டோம் என்று. ஆமேன். சிலுவை கிட்ட வரணுங்க. பாடுகள், சிலுவை என்றால் பாடு. அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசு பாடி ஏற்றுக்கொண்ட பிறகுதான் தேவகுமாரன் என்று மெய்யான குமாரனாய் வெளியே வந்தார், வெளியே வந்தார், வெளியே வந்தார். ஆமேன். முன்குறித்துனா சும்மா வந்துட்டு வீடு வேணும், கார் வேணும், பங்களா. எப்பா பாரு ஜபம், எனக்கு பங்களா கொடு, கார் கொடு. சிலுவையை கேளுங்க, சிலுவை கேட்டு வாங்க மேல. உஷாராரு, பங்களா ஒன்றும் வராது. உன் நகை நட்டு போட்டுக்கினே, நீ ஒண்ணு மேல நிக்க முடியாது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து வருகிறவன் தான் கிறிஸ்துவன். கண்களை மூடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவருக்கு நன்றி. தன்னை வெறுக்கணும். இயேசு வெறுத்தார், பரலோக இன்பத்தை வெறுத்தார், பரலோக சுகத்தை வெறுத்தார். தேவ குமாரன் என்று சொல்லிக்கொள்ளாமல் தாழ்மை கொடுத்தார், சிலுவை சுமந்தார், தள்ளாடி விழுந்தார், ஆணைகளால் கடாவப்பட்டார், முள்கிரீடத்தை தலையில் சுமந்தார், விலாவில ஈட்டியால் குத்தப்பட்டார். அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டவங்க தான் கிறிஸ்துக்கு இணைந்து அவரோடு பரலோகம் செல்ல முடியும். ஆமேன். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மக்கள் விழிப்படியட்டும், தெரிந்து கொள்ளுதலும் முன் குறித்தலும் இப்படி இருக்கணும்ப்பா. இன்னும் எங்களோடு வருகிற நாட்களில் பேசும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானங்களோடு இருப்பதாக. இந்த செய்தியை நீங்கள் கேட்டு பெற்ற பலனை எங்களுக்கு தெரிவிங்கள். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென்.